அக்குனிதி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்குனிதியின் அன்பு வணக்கங்கள். உள்ளங்கையின் ரகசியம். நம்மளுடைய உள்ளங்கையில் அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு? நம்மளுடைய முழு உடலை பற்றியான ரகசியம் நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய ஹோல் பாடியை ஒரு ஜெராக்ஸ் எடுத்தா, தலை, ரெண்டு கை, ரெண்டு கால், ட்ரங்க், உடற்குழி அப்படின்னு பாகங்கள் வரும் இல்லையா? மனித உடம்பை ஜெராக்ஸ் எடுத்தோம்னா அது மாதிரி இந்த உடம்பினுடைய ஒட்டுமொத்தமான பகுதியினுடைய ஜெராக்ஸ் காப்பி நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கு. கேட்டால் கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது ஒன்றும் புதுசு இல்லை. அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லாத காலத்தில் கூட நம்மளுடைய முன்னோர்கள் சின்ன குழந்தையாக சிறுவர்களாக இருக்கும்போது இந்த கையில் கண் காது மூக்கெல்லாம் வச்சு இப்படி விளையாடுவாங்க. இன்னைக்கு சில படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த கையில் இந்த கட்டை விரல் அப்படிங்கிறது தலைப்பகுதி, நம்மளுடைய தலைப்பகுதியோடு தொடர்புடையது. அதில் இந்த ஜாயிண்ட், இது தலை, இது நெக், கழுத்தினுடைய மூளையும் முதுகு தண்டோடும் இணையக்கூடிய நெக். அடுத்து தோள்பட்டையும் கழுத்தும் இணையக்கூடிய செர்விக்கல் ரீஜன், தொராசிக் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஷோல்டர் ஜாயிண்ட் இணையக்கூடிய நெக், இந்த ஜாயிண்ட். இதுலேருந்து வரக்கூடிய இது ரெண்டும் இரண்டு கைகள், இது ரெண்டும் இரண்டு கைகள் நம்மளுடைய ரெண்டு கை, இது ரெண்டும் நம்மளுடைய இரண்டு கால்கள். அப்ப ரெண்டு கால் ரெண்டு கை வீசி நடக்கிறோம். புரியுது? கழுத்து பகுதி இந்த ஜாயிண்ட், நெக், அதற்கடுத்து ஷோல்டர், எல்போ ஜாயிண்ட், முழங்கை, கை மணிக்கட்டு இங்கே இருக்கு. காலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது பெல்விக் ஜாயிண்ட், இடுப்பு பகுதி, முழங்கால், கணுக்கால். அப்போ உடம்பினுடைய ஒட்டுமொத்தமான பகுதியும் உடம்பில் உள்ள அனைத்து இணைப்புகளும் நம்மளுடைய கைகளில் இருக்கு. நம்மளுடைய ஹோல் பாடியினுடைய ஜெராக்ஸ், இதுதான் நம்ம கையினுடைய ரகசியம். சார், இதை வச்சு நாங்கள் என்ன சார் பண்ணுறது? இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும். முக்கியமாக ஒட்டுமொத்தமாக உடம்புக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடம்புக்கான உடற்பயிற்சி செய்ய நேரம் கிடைக்காத நபர்கள், நேரமே இல்லை, இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, கையை கழுவிட்டு அந்த ஈரப்பதத்தை கொஞ்சம் காயறதுக்குள்ள லைட்டாக தொடச்சிட்டு கை விரல்களை நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். அப்படி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா இது ஹோல் பாடிக்கு ஒரு மசாஜ் பண்ணது மாதிரி உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கையை கழுவிட்டு இது பார்த்தோம்னா கை கழுவுற மாதிரியே தெரியும். கையை கழுவுனதுக்கப்புறம் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது கையை முழுமையாக நாம் தேய்ச்சி கொடுக்க வேண்டும். அதன் பிறகு கைவிரல் நகக்கண்களை தேய்த்து விட வேண்டும். இப்படியே நெருடி விடணும். இதை காலை மாலை தினசரி இரண்டு தடவை ஒரு நிமிடம் இப்படி அக்குப்ரெஷர் கொடுத்துக்கிட்டோம்னா உடற்பயிற்சி செய்ததுக்கு இணையான பலன் கிடைக்கும். அவ்வளோ அற்புதமானது. இதை தாண்டி இன்னொரு ரகசியம் இருக்கு. உங்களுக்கு வலது கால் முட்டியில் வலி இருக்கு அப்படின்னா உங்களுடைய கையில் சுண்டி வரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மோதிர விரலினுடைய இந்த ஜாயிண்டில் அப்படி தேய்ச்சி பாருங்க, வலி இருக்கும். அப்போ நம்மளுடைய மோதிர விரல் என்பது வலது கால், நடுவிரல் என்பது இடது கால். இதனுடைய முழங்கால் பகுதியை தேய்ச்சி பார்த்தீங்கன்னா எந்த இடம் வலி இருக்கோ முழங்காலில் அதே பக்கம் வலி இருக்கும். புரியுதா? இது முழங்காலில் முன்பகுதி, இது பின்பகுதி, இது உள்பக்கம், இது முன்பக்கம் வெளிப்பக்கம், இது உள்பக்கம் பக்கவாட்டு விளிம்பு, வெளிப்பக்க பக்கவாட்டு விளிம்பு. அப்போ இந்த நான்கு பகுதிகளையும் இப்படி ரொட்டேட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா முழங்காலுக்கு நீங்கள் ஒரு மசாஜ் பண்ணதுக்கு சமம். ஏற்கனவே முழங்கால் வலிக்குது, அதை போட்டு தேய்க்க முடியாது. அதற்கு பதிலாக இதை
மைக்ரோ லெவல் கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். மிக நுண்ணிய அதற்கு தொடர்புடைய பகுதி இங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். தலைவலி வந்தா கை கட்டை விரலில் மசாஜ், நல்ல கட்டை விரலை தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா, இதுக்கு மசாஜ் பண்ணி இங்கே வலிக்கிற அளவுக்கு செஞ்சீங்கன்னா இங்கே இருக்க வலி காணாம போயிடும். கழுத்து வலி, கழுத்தெலும்பு தேய்மானம் இந்த இருக்கு பின்னாடி, இங்கே தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்ரி 2 hours ஒன்ஸ், ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஆக்கோ ப்ரெஷர், ஒரு தடவை லெஃப்ட் சைட் ஒரு தடவை ரைட் சைட் மாற்றி மாற்றி செய்யலாம். கழுத்து வலி, தைராய்டு இருக்கு இந்த அறுக்கு பகுதி, இது முகம், முகத்தினுடைய பகுதி, இது கழுத்து, கழுத்தில் தைராய்டு தேய்ச்சி விடலாம். இங்கே தேய்ச்சி தேய்ச்சி இந்த இடம் ஹீட் ஆகணுச்சு அப்படின்னா இதற்கு தொடர்புடைய பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகமாகி அந்த உறுப்பினுடைய இயக்கத்தில் ஒரு மாறுதல் ஏற்படும். புரியுது சார், அடிக்கடி நெஞ்சு வலி வருது, படபடப்பு வருது, நான் எங்கே சார் தேய்க்கிறது? இது தலை, கழுத்து, தோள்பட்டை கழுத்து, நெஞ்சு பகுதி என்பது கையில் சூரிய மேடுன்னு சொல்லக்கூடிய இந்த மேடு, இதுதான் நம்மளுடைய செஸ்ட் கேவிட்டி. நெஞ்சு நிமிந்து இருக்கணும், வயிறு உள்ளே ஒட்டி இருக்கணும், இதுதான் இயல்பான உடல்வாகு, மனிதனுடைய உடல்வாகு. அப்போ இந்த சூரிய மேடு உயர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம முன்னோர்கள் சொன்னது, நெஞ்சு உயர்ந்து இருக்கணும். இந்த கட்டைகளுக்கு கீழே இருக்கிற சூரிய மேடுன்னு சொல்லக்கூடிய இந்த மேடு தேய்ச்சி விட்டிங்கன்னா நெஞ்சு வலி, நெஞ்சு பாரம், படபடப்பு, மூச்சுத்திணறல், ஆஸ்மா, வீசிங், டிபி, ஹார்ட் அட்டாக் முதல் கொண்டு வராது. ஒன்று இப்படி தேய்ச்சி விடலாம், அல்லது இப்படி கை விரலை கொண்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். புரியுதா? இது செஸ்டுக்கான மசாஜ். நெஞ்சு பாரம், நெஞ்சு இறுக்கம், படபடப்பு, ஹை பிபி, இருதயத்தில் ஓட்டம் இருக்கு, பரவாயில்ல. நாலு இடத்துல அடைப்பு இருக்கு, பரவாயில்ல, செய்யுங்க. இருக்கிற ஒவ்வொரு அடைப்பா எடுபடும். புரியுதா? இதற்கு அடுத்து சார், இருக்கதே இருக்கு ஜீரண கோளாறு, பசிக்கவே மாட்டேங்குது, பசிச்சா சாப்பிடவே முடியலை, சாப்பிட்டா செரிக்கவே மாட்டேங்குது, மோஷன் சரியாக போக மாட்டேங்குது, வயிறு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த செஸ்ட் கேவிட்டிக்கு கீழே இந்த ரேகையிலிருந்து கை மணிக்கட்டில் இந்த இதில் இருந்து இந்த பள்ளம் இருக்கு இல்லையா, இந்த பகுதியை இப்படி தேய்ச்சி விடணும். இப்போ யார் உள்ளங்கையை நல்லா இப்படி நம்பியார் தேய்க்கிற மாதிரி நல்லா உள்ளங்கை எப்படி தேய்ச்சோம்னா, தேய்ச்சி விட்டோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட ஜீரணக்கோளாறு சரியாகும். அதுக்கான மைக்ரோ லெவல் கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா இங்கே தான் இருக்குது, இங்கே தேய்ச்சி விடணும். சார், வயிற்றுக்கு சொன்னீங்க, இந்த அடி வயிற்று வலி அடிக்கடி வருது, யூரின் போனால் எரிச்சலாக இருக்குது, மோஷன் போனால் எரிச்சலாக இருக்குது, மூளைச்சூடு இருக்குது, ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்குது, மோஷன் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, யூரின் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, மாதவிடாய் காலங்களில் அடிவயிற்று வலி பயங்கரமாக இருக்குது. அப்போ அடிவயிறு மற்றும் ஜனன உறுப்பு இனவிருத்தி குறைபாடு, ஆண்மை குறைவு இருக்குது, இதுக்கெல்லாம் எங்கே சார் அக்குப்ரெஷர் கொடுக்கறது? இருக்கதே இருக்குது நம்ம கையில். நடுவிரல், ஆள்காட்டி விரல், இந்த இரண்டு விரலையும் தனியாக அப்படி பிரிச்சுட்டு கை சுண்டி விரல், மோதிர விரல் ரெண்டையும் தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டுக்கு இடைப்பட்ட இடைவெளி இருக்குது, கேப். இந்த கேப்பில் கீழே ஒரு விரல், மேலே ஒரு விரல் வச்சு ஜஸ்ட் அப்படி அக்குப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, இப்படி அக்குப்ரெஷர் கொடுத்தோம்னா இந்த பகுதி தான் நம்மளுடைய அடிவயிற்று பகுதி. கை விரல்களை இப்படி வச்சிங்கன்னா இந்த மோதிர விரல், மோதிர விரல், நடுவிரல், இந்த இரண்டு விரலும் இணையக்கூடிய இணைப்பில் ஏற்படக்கூடிய மேடு, இதுதான் அடிவயிற்று பகுதி. அப்போ இந்த இடத்த தேய்ச்சி விடணும். ஒன்று இப்படி தேய்ச்சி விடலாம், அல்லது கீழே ஒரு விரல் விரல், மேலே ஒரு விரல் வச்சு இப்படி தேய்ச்சி விடலாம். அப்படி அக்குப்ரெஷர் கொடுத்துக்கிட்டீங்கன்னா மூச்சை நல்லா இழுக்கணும், நல்ல வலி இருக்கும். ஏன்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. அதனால் இந்த அடிவயிற்று பகுதியில் அக்குப்ரெஷர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், பாத எரிச்சல், பாத வலி இருக்கே, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள். பாதம் என்பது நம்ம சொல்லியிருக்கோம், மோதிர விரல், ஆள்காட்டி கை சுண்டி விரல், ஆள்காட்டி விரல் ரெண்டுமே இரண்டு கைகள், மோதிர விரலும் நடுவரலும் இரண்டு கால்கள். இதில் மோதிர விரல் என்பது வலது கால், நடுவரல் என்பது இடது கால். இப்போ எந்த கால் பாதம் எரிச்சல், ரெண்டு பாதமும் எரியுது, இந்த இருக்கு பாதம், இங்கே அக்குப்ரெஷர் கொடுங்க.
இல்லைனா ஈரத் துணியை அல்லது ஒரு காட்டன் கொஞ்சோண்டு எடுத்து பஞ்சு எடுத்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த விரலில் ரோல் பண்ணி வைங்க. இங்கே இருக்கிற சில்னஸ் அங்கே உள் பாதத்தில் குளிர்ச்சியை ஏற்படுத்தி எரிச்சலை குறைக்கும். இந்த இடத்த தேய்ச்சி விட்டாலும் ஓகே, அல்லது ஈரத் துணியை ரோல் பண்ணாலும் ஓகே. புரியுதா? மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். சார் தோள்பட்ட வலி இருக்குது, வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம்னா கை சுண்டி விரல் இணைப்பு இங்கே இருக்குது தோள்பட்டைக்கான பகுதி. சார் முழங்கை வலிக்குது, வலது பக்கமா கை சுண்டி விரல்? இது முழங்கை. கை மணிக்கட்டு இந்த இருக்கு, இது மணிக்கட்டு, இது முழங்கை, இது தோள்பட்டை. இடது கை ஆள்காட்டி விரலில், இது இடது கையினுடைய தோள்பட்டை, இது இடது கையினுடைய முழங்கை, இது இடது கையினுடைய கை மணிக்கட்டு. அப்போ நம்மளுடைய ஒட்டுமொத்தமான உடம்பினுடைய ஜெராக்ஸ் காப்பி. சார் இதெல்லாம் சொன்னீங்க, கழுத்து வலியெல்லாம் சொன்னீங்க, இந்த இடுப்பு வலியை மறந்துட்டீங்களே. இடுப்பு வலி இல்லாத ஆளே கிடையாது. இடுப்பு இருக்கிற எல்லாருக்கும் இடுப்பு வலி. ஏன்? நடக்கிறது குறைஞ்சிருச்சு இல்லையா? அதுக்காக தான் காலையில் வாக்கிங் போய் அதை நடைய சரி செய்யலான்னு பார்க்குறோம். உட்காந்தே இருக்கிறது, பைக்கில் போகிறது, காரில் போகிறது, உட்காந்தே இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஒர்க் நேச்சர் அப்படின்றது. இப்போ இந்த இடுப்பு வலிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆள்காட்டி விரல், நடுவிரல், அதே மாதிரி சுண்டு விரல், முதல் விரல் ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி அடிவயிறுன்னு சொன்னோம் இல்லையா? இந்த அடிவயிற்றுக்கு நேர் பேக் சைடு இடுப்பு பகுதி, இதுக்கு நேர் பேக் சைடு இந்த இருக்கு. அப்போ நடுவரல் மோதிர விரல் ரெண்டினுடைய இணைப்பு பள்ளத்தில் இருந்து ரெண்டு எலும்புக்கு இடையே இருக்கிற இடைவெளியில் இங்கே தேய்ச்சி கொடுக்கணும். இந்த இடத்த தேய்ச்சி பாருங்க, வலி இருந்தா இடுப்பு வலி இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இதிலிருந்து இது வரைக்கும் இடுப்பு பகுதி, இடுப்பு மற்றும் முதுகு தண்டுவடம். புரியுதா? இந்த மையத்திலிருந்து ரெண்டு பக்கம் இங்கிட்டு ஒரு பள்ளம், இங்கிட்டு ஒரு பள்ளம், இந்த ரெண்டு பள்ளத்தில் தேய்ச்சி கொடுத்தா கிட்னி ஃபெயிலியர் வராது. சிறுநீரகத்தை கிளர்ச்சி அடைய செய்யக்கூடிய மிக அற்புதமான புள்ளி இந்த முதுகு தண்டுவடத்தில். இந்த ரெண்டு பள்ளத்தையும் இப்படி ஆக்குப்ரஷர் கொடுத்தோம்னா சிறுநீரகம் கிளர்ச்சி அடையும், சிறுநீரகத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அப்போ ஆண்மைக்குறை மலட்டுத்தன்மைகளோ சிறுநீரகம் சார்ந்த யூரியா கிரியாட்டின் லெவல் அதிகமாகி கிட்னி ஃபெயிலியரோ வராமல் தடுக்க முடியும். அந்த சிறுநீரக பலகீனத்தின் காரணமாக வரக்கூடிய இடுப்பெலும்பு தேய்மானம், இடுப்பு வலியும் வராது. அப்படி உச்சந்தலையிலிருந்து உள் பாதம் வரை உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூட்டு இணைப்புகளை இலகுவாக்கி உடம்புக்கு உற்சாகம் தெம்பு சுறுசுறுப்பு தரக்கூடிய அற்புதமான எளிய ஒரு ரகசியமான பயிற்சி நம்மளுடைய கை விரல்களை தேய்த்து கொடுத்தல். கை உள்ளங்கையில் இந்த ரகசியம் இருக்கிறது. இந்த உள்ளங்கையினுடைய ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டால் இதை மிக சரியாக கையாளக்கூடிய அனுபவமும் பக்குவமும் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். நன்றி, சந்தோஷம்.